நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம கர்ம பலன்களுடைய விளைவுகள் தான். அது மறுபடியும் நம்ம கிட்ட தான் வரும். நாம நல்லது செஞ்சோம்னா நமக்கு நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சோம்னா கெடுதல் தான் வரும். அதே போல வாழ்க்கை அன்பு நிறைஞ்சதா இருக்கணும்னா நாம முதல்ல அன்பா இருக்கணும். இதே மாதிரி தான் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம அன்பால மட்டும்தான் அணுகணும். நாம செய்யற செயல், அதாவது கர்மங்கிறது நம்மளுடைய நல்லது கெட்டது சுகம் துக்கம் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. நாம செய்யற கர்மங்கிறது கண்டிப்பா என்னைக்கும் வீண் போகாது. எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் அமைதியா நம்ம கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். ஏன்னா நம்ம செயல் நம்ம கையில தான் இருக்கு. அதனால நம்ம யோசிச்சு செயல்படணும்.